நிவாரணப் பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் விலக்கு அளிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரையில் செல்லூர் கே ராஜு பேட்டி. மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் சென்னையில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 2 லாரிகள் மூலம் அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. நிவாரணப் பொருட்கள் ஏற்றி செல்லும் வாகனங்களை வழி அனுப்பி வைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு செய்தியாளர்களிடம் கூறுகையில், சென்னையில் 2015 130 ஆண்டுகளுக்கு பின்னர் வரலாறு காணாத மழை பெய்தது. 2015 இராணுவ தளபதி போல ஜெயலலிதா மீட்பு பணிகளை செய்தார் எனவும் அனைவரும் பாராட்டினார்கள். சென்னை மழை வெள்ளத்தால் பல இடங்கள் தீவை போல காட்சி அளிக்கிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழக அரசின் மீது கோபத்தில் உள்ளனர். தமிழகத்திலிருந்து சென்னைக்கு நிவாரணப் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. நிவாரணப் பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் விலக்கு அளிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 4000 கோடி செலவழித்ததற்கான வெள்ள அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும். மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் விவரங்களை தமிழக அரசு மறைத்து வருகிறது. உயிர் இழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். பறவை பேரூர் கழகத்தின் சார்பாக, பேரூராட்சியின் சார்பாக அன்புக்கினிய அவருடைய சேர்மன், அவருடைய செயலாளருமான அன்பு சகோதரர் பறவை ராஜா மற்றும் பறவை பேரூர் கழக நிர்வாகிகள் உடைய சீரிய ஏற்பாட்டில் 1 லிட்டர் குடிநீர் பாட்டில் வந்து 12000, 5 கிலோ அரிசி பாக்கெட்டு 15000, 25 கிலோ அரிசி சிப்பம் 1000 மூடைகள் மற்றும் சென்னையில் பாதிக்கப்பட்ட இப்போ எங்கள் கழக பொதுச் செயலாளர் நேரடியாக அவர்களுக்கு வந்து தக்காளி சாதம், லெமன் சாதம், பருப்பு சாதம், புளியோதரை சாதம் ஆகியது 50,000 பேர்களுக்கு வழங்குவதற்கு இன்றைக்கு புறப்படுகிறார்கள். அவர்கள் வழி அனுப்புவதில் மதுரை மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொள்கிறோம். உண்மையிலே நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு நம்ம மதுரை மாநகரிலிருந்து நம்ம பேரூர் கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு பேரூர் கழக செயலர் ராஜா அவர்களுக்கும் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் சேர்மன் கலாமீனா ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உண்மையிலேயே நன்றி பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். இது முதல்ல தொடக்கமாக இருக்கிறது. இனி படிப்படியாக எல்லா இடங்களில் இருந்து இந்த மாதிரி நிவாரணப் பொருட்கள் சென்னைக்கு செல்லும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கள், இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார், கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அங்கே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதியான பல்வேறு பகுதிக்கு படிப்படியாக கொடுக்குறாங்க. முதல்கட்டமாக இன்றைக்கி வந்து ராஜேஷ் ஆர்கே நகர் அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலர் ராஜேஷ் ஆர்கே ராஜேஷ் அவர்களுக்கும் விருகை ரவி அவர்களுக்கும் இந்த நிவாரணப் பொருட்கள் சென்றடைகிறது. அந்த 2 கட்டமாக அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2 இடங்களிலும் உணவுகள், 25,000 பேர் குறைந்தபட்சம் 25,000 பேர்களுக்கு பல்வேறு சுவையான உணவுகளை நம்முடைய பேரூராட்சி கழகத்தின் சார்பாக ஆட்களை வைத்து சமைத்து கொடுக்க இருக்கிறார்கள். 5 நாள் கடந்தும் இன்னும் சில பகுதியில் வடியாமல் இருக்குது. தமிழ்நாடு அரசுடைய மீட்பு நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறது? இதுதான் திராவிட மாடல். இப்போ சொல்லுங்கள், அவர் திராவிட மாடல் ஆட்சி இந்தியா முழுவதும் கொண்டு வரேன்றார், செயல்பட்டார்கள் என்று எல்லோரும் பாராட்டினார்கள், பத்திரிகையில் பாராட்டினார்கள். அந்த அளவுக்கு புயல் நிவாரணப் பணிகள் மிக விரைவாக எடுத்து செல்லப்பட்டது. அதே மாதிரி இந்த நிவாரணப் பொருட்கள் கொண்டு வருகிற பொருட்களை அதை சிறப்பாக எந்தெந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கெங்கே கொண்டு செல்லணும், எங்கேருந்து வருகிறது, யார் இடத்துக்கு கொடுக்கணும், எந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டது என்பதையெல்லாம் தெரிவித்து எங்கள் கழக நிர்வாகிகள் இடத்துல சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மக்களுக்கு
உதவி செய்ய முடியுமோ, அரசாங்கம் ஒரு பக்கம் உதவி பண்ணாலும் நீங்கள் ஒரு பக்கம் உதவி பண்ணணும், அதிகமாக உதவி பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டார்கள். அதுபோன்று இன்றைக்கு அரசாங்கமே முழுமையாக செயல்படுத்த முடியாது. எனவே தான் எங்களை போன்ற இன்றைக்கி நம்ம பறவை பேரூராட்சியை கூட எல்லோரும் சேர்ந்து நம்ம பாடுபட்டோம்னா அவர்களை விரைவாக மீட்டுவதற்கு அவர்களுக்கு ஒரு சொந்த மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள் இன்ன மாதிரி வந்திருக்காங்க. அங்கே ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் ஒவ்வொருத்தரும் மனிதாபிமானத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. இன்னும் வெள்ளம் வடியாமல் இருக்குது. 4000 கோடி இந்த 4000 கோடி கடலுக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நான் பார்க்க வேண்டியது. அந்த 4000 கோடியும் செலவழித்த மாதிரியே தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் இன்றைக்கி முதலமைச்சருடைய தொகுதியிலேயே ஒரு தீவை போல காட்சியளிக்கிறது. அங்கே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரரை கூட மக்கள் பார்க்க விட மாட்டேன்றாங்க. எதிர்ப்பு கணை இன்றைக்கி திமுக மீது மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது. மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிப்பில் இருந்தாங்க. இன்றைக்கி சென்னை மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்காங்க என்பது தான் இருக்கிறது. சொந்த நிதியிலலாம் அந்த அளவுக்கு நாங்கள் பெரிய பணக்காரங்களும் இல்லை, இதுவும் இல்லை. எங்கள் தன்னார்வ தொண்டு இந்த மாதிரி யாராவது உதவி பண்ணுறாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு வாங்கி நிச்சயமாக நாங்கள் இந்த பணியே ஒரு வந்து நல்ல பணி தான். முன்னெடுத்து செய்கிறோம் இல்லையா, மக்களுக்கு முன்னெடுத்து செல்ல வேணும். அதுக்கு இன்றைக்கி நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். நாங்கள் தொடக்கம் இது. நான் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்திலும் மத்திய அமைச்சர்கள் இடத்திலும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த மாதிரி நிவாரணப் பொருட்கள் போகிற லாரிகள் வேன்களுக்கெல்லாம் இந்த சுங்கச்சாவடி கட்டணத்திலிருந்து விலக்களிக்க வேணும். உடனடியாக அதை ஒரு அறிக்கையாக கொடுத்து உடனடியாக சுங்கச்சாவடிகளுக்கெல்லாம் தாக்கிது அனுப்பி உடனடியாக இந்த மாதிரி வர்ற வாகனங்கள்லாம் நிப்பாட்டாமல் விரைவாக இந்த நிவாரணப் பொருட்கள் சென்றடைவதற்கு உதவி புரியணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அங்கங்கே இருக்கிற காவல்துறை, இன்னர் மாவட்ட காவல் நிர்வாகிகள் இந்த மாதிரி வருகிற நிவாரணப் பொருட்களை யாரும் சூறையாடிடக்கூடாது. அதே மாதிரி கொண்டு போயின்ற பொழுது அங்கே கொடுக்குற இடத்துல பாதுகாப்பு வேணும். இதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் காலத்தில் அதெல்லாம் நடந்தது. அதே நேரத்தில் இது தீவிரவாதமும் நடக்கும். அதே நேரத்தில் சும்மா ஒட்டிக்கிட்டும் போவாங்க. அந்த மாதிரி இது இருக்குது. அதையெல்லாம் காவல்துறை கண்காணித்து கொள்ளும். எனவே இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த அரசாங்கம் விழிப்போடு இருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் வேண்டுகோள் விட்டிருக்கிறார். உடனடியாக அவர் சொன்னது போல் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். 4000 கோடிக்கான வெள்ளை அறிக்கை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும். எங்கெங்கே செலவழித்தாங்க, வெள்ளம் சூழிகிற அந்த வெள்ளம் சூழிகிற பகுதி வெள்ளம் சூழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இன்னும் முன்ன காட்டிலையும் இந்த மழை வந்து பெரிய மழையும் கிடையாது, ஓரளவுக்கு தான் மழை பெஞ்சிருக்கு. தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், 2015 சென்னை விமான நிலையம் 5-10 நாட்கள் மூடப்பட்டது. அந்த அளவுக்கு பெரும் மழை, பெரும் வெள்ளம், புயல் அந்த அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டது. அதே மாதிரி உயிரிழப்பையும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து மறைக்கிறது. அது மாதிரி மறைக்கக்கூடாது. உண்மையாக இந்த வெள்ள நிவாரண வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதில் இறந்தவங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அந்த எண்ணிக்கையை வந்து குறைச்சி சொல்கிறதுனால எந்த விதமான இதுவும் இல்லை. அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணுன்றத அன்போடு கேட்டுக்கிறேன். அசம்பிளியில் கூட புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா சரி, அதெல்லாம் சரி. இந்த நேரத்தில் நம்ம சோகத்தில் இருக்க மக்களுக்கு நான் அதை சொல்ல விரும்பலை. பொதுவாக வந்து நல்லது தான், நாங்கள் நல்ல நோக்கத்தில் தான் நான் போனோம். அதிகாரியும் சொன்னாங்க, அதை வந்து பெரிய இதாகிடுச்சு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம நிவாரணப் பொருட்கள் எல்லா அமைச்சர்களும் வாய்களையே பேசினாங்க. விளம்பரம் விடிய அரசாக, விளம்பர அரசாக, விடிய அரசாக இந்த அரசு இருந்து கொண்டு இருக்கு. மக்களுக்கு சொல்லனா துயரங்களே ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழைக்கு எங்கள் காலத்தில் புயலும் வந்திருக்கு. மிகப்பெரிய வரலாறு காணாத 130 ஆண்டு காலம் வரலாறு காணாத அளவு மழை 2015 பெய்ந்தது. இப்போ பத்திரிகையெல்லாம் எங்கள் அம்மாவுடைய செயல்திறனை பாராட்டி